ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக என்னென்ன படங்கள்லாம் தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவதாக இருக்கிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில ரிலீஸான ட்ராகன் நைட் ஐஎம்டிபியிலேருந்து இந்த படத்துக்கு த்ரீ பாயிண்ட் ஃபோர் ரேட்டிங் தந்திருக்காங்க இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கொடுங்கோலான ஒரு ஆட்சி நடந்துகிட்ருக்கோம் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு செம பெரிய மாவீரனாக இருப்பார் இவர் இந்த உலகத்தோட கடைசி டிராகனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி இந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு நம்ம எப்படியாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ற ஒரு தேடுதல் வேட்டையில் களத்தில் இறங்குறாரு ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னென்ன சுவாரஸ்யங்கள்லாம் நடந்துச்சு அதுதான் இந்த படத்தோட ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி இருந்துச்சு படத்துடைய தமிழ் டப்பிங் நல்லா பண்ணியிருந்தாங்க படத்தோட சினிமாட்டோகிராஃபி டீசெண்டாக இருந்துச்சு பட் படத்துடைய விஎஃப்எக்ஸ்லாம் ரொம்பவே லோ பட்ஜெட்டில் தான் இவங்க எடுத்திருக்காங்க படத்தில் விஎஃப்எக்ஸ் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு படம் பார்க்கும்போது ஈஸியாகவே நமக்கு தெரிஞ்சிடுது அந்தளவுக்கு படத்தை இவங்க ரொம்பவே லோ பட்ஜெட்டில் தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஒரு பிலோ ஆவரேஜான ஒன் டைம் வாட்சபிளான ஒரு மூவி தான் பார்க்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சும்மா ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த படம் இப்போ ரீசண்டாக தான் தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு ஸோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்கள் நம்ம நல்லா தான் இருக்கிறது டூ தௌசண்ட் செவன்டீனில் ரிலீஸான ஹவுஸ் ஆன் எல்ம் லேக் ஐஎம்டிபியிலேருந்து இந்த படத்துக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ரேட்டிங் தந்திருக்காங்க இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லேக்குக்கு பக்கத்தில் ஒரு வீடு ஒன்று இருக்கும் அந்த வீட்டில் ப்ரூட்டலான ஒரு சில ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க ஸோ இது நடந்ததுக்கு அப்புறமா அந்த வீடு ரொம்ப நாளாகவே விற்காமலே அப்படியே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு புதுசாக ஒரு கப்பல் குடி வராங்க அவங்களோட ஒரு சின்ன பொண்ணை கூட்டிகிட்டு அந்த கப்பல் இந்த வீட்டுக்கு புதுசாக குடி வராங்க ஸோ இவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சில அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் இந்த வீட்டில் இவங்களுக்கு அரங்கேற ஆரம்பிக்குது ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில எந்த மாதிரியான சுவாரஸ்யங்கள்லாம் நடந்துச்சு அதான் இந்த படத்தோட நல்ல ஒரு ஸ்டோரி லைனாவே இருந்துச்சு படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே டீசெண்டாக நடிச்சிருந்தாங்க சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு படத்தோட தமிழ் டப்பிங்கும் நல்லா பண்ணியிருந்தாங்க ஆனால் படத்தில் ஜம்ப்ஸ் கேஸ் அந்த மாதிரிலாம் பெருசாக எதுவுமே இல்லை நீங்கள் படம் பார்க்கும்போது ஒரு இடத்துலையுமே நீங்கள் பயப்பட மாட்டீங்க ஸோ ஹாரர் எலிமெண்ட்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் இந்த படத்தை பார்க்கும்போது ஃபீல் பண்ணேன் ரொம்பவே பிலோ ஆவரேஜான ஒரு ஒன் டைம் வாட்சபிளான ஒரு மூவி தான் இந்த படம் பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சும்மா வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த படமும் இப்போ தான் தமிழ் டப்பிங்லாம் வந்திருக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு தடவை படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்கள் நம்ம லிஸ்டில் மூணாவதாக இருக்கிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் ஆன பேர்னிங் பெட்ரல் ஐஎம்டிபியிலேருந்து இந்த படத்துக்கு ஃபோர் பாயிண்ட் ஒன் ரேட்டிங் தந்திருக்காங்க இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா படத்தில் நம்ம ஹீரோயின்க்கு ஒருத்தங்க துரோகம் பண்ணிடுவாங்க ஸோ நம்ம ஹீரோயின் லைஃப்பில் உடஞ்சி போய் உக்காந்துட்டுருப்பாங்க நம்ம எப்படியாவது இதுக்கப்புறம் ஒரு புது நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோயினோட லைஃப்பில் புதுசாக ஒரு ஆள் அறிமுகமாகறாரு ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னெல்லாம் நட அதுதான் இந்த படத்தோட நல்ல ஒரு ஸ்டோரி இல்லைனாவே இருந்துச்சு இந்த படத்தை இவங்க முழுக்க முழுக்க யங்ஸ்டர்ஸை கவர் பண்ணுறதுக்காக தான் எடுத்திருக்காங்க ஏன்னா படத்தில் அந்த மாதிரியான சீன்ஸ்லாம் கொஞ்சம் நிறையவே வச்சுருக்காங்க இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை படத்தில் ரொமான்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு பட் படத்துடைய ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் ப்ளே அதெல்லாம் ரொம்பவே ஆவரேஜாக பிலோ ஆவரேஜாக தான் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க படம் பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் எங்கேயுமே இல்லை ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஓடிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும் து ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு மூவியை எதிர்பார்க்குறீங்க ரொமான்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த படத்தை அதுக்காக வேணும்னா ஒரு தடவை செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இப்போ தான் ரீசண்டாக ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சும்மா ஒரு தடவை இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்கள் நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ஆன த பைப்பர் ஐஎம்டிபிலேருந்து இந்த படத்துக்கு ஃபோர் பாயிண்ட் செவன் ரேட்டிங் தந்திருக்காங்க இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா படத்தில் நம்ம ஹீரோயின் ஒரு மியூசிக் கம்போஸராக இருப்பாங்க இவங்களோட மென்டார் வந்து இறந்து போயிட்ருப்பாங்க அவங்க ஒரு கான்செப்டை அவங்களால பண்ண முடியாமல் போயிருக்கோம் ஸோ அந்த கான்செப்ட்டை நீ தான் பண்ணி முடிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டாஸ்க்கை அவங்க நம்ம ஹீரோயின்க்கு கொடுத்துட்டு போயிருப்பாங்க ஸோ இந்த கான்செர்ட்டை நம்ம எப்படியாவது பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இப்போ களத்தில் இறங்குறாங்க ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னெல்லாம் நடந்துச்சு இவங்க இதை பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ஒரு சில அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது இதெல்லாம் ஏன் நடக்குது எதனால் இப்படியெல்லாம் நடக்குது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மர்மமான பின்னணி என்ன அதுதான் இந்த படத்தோட ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி லைனாகவே இருந்துச்சு இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு மெயினாக இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு சில ஜம்ப் ஸ்கேஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட்டாக இருந்துச்சு ஒரு ஹாரர் மூவிக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இந்த படத்தில் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க படம் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா தான் இருந்துச்சு பட் படத்தில் இன்னும் நிறைய ஹாரர் எலிமெண்ட்ஸை சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் இந்த படத்தை பார்க்கும்போது ஃபீல் பண்ணேன் பட் கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம் ஒரு டீசெண்டான ஒன் டைம் வாட்சிபிளான ஒரு படம் தான் இந்த படம் இந்த படம் இப்போ தான் ரீசெண்டாக தமிழ் டப்பில் வந்திருக்கு ஸோ பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது டூ தௌசண்ட் டெனில் ஆன பிரதர்ஹுட் ஐஎம்டிபியிலேருந்து இந்த படத்துக்கு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ரேட்டிங் தந்திருக்காங்க இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இவர் பார்த்திங்கன்னா ஒரு குரூப்போட ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அவர் அங்கே போனதுக்கப்புறம் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களும் அதே சமயம் இவங்களோட இந்த கேங்கும் மாற்றி மாற்றி ஷூட் பண்ணிக்கிறாங்க இந்த ஷூட்டிங்கில் பார்த்திங்கன்னா இந்த குரூப்பில் இருக்கிற ஒருத்தருக்கு அடிபட்டுருது ஸோ இப்போது இவனுங்க அந்த ஷாப் கீப்பரையும் கிட்னாப் பண்ணிக்கிட்டு இவங்க குரூப்பில் அடிபட்டிருக்கு பார்த்தீங்களா அவனையும் இப்போது காப்பாற்றி ஆகணும் ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக முடியாது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனால் எப்படி ஒரு கன்ஷாட் பட்டது அப்படின்னு கேட்பாங்க ஸோ எப்படியாவது இவங்க இப்போது இங்கேருந்து இருந்து தப்பிச்சாகணும் போலீஸ்கிட்டேயும் மாட்டக்கூடாது ஸோ இதுக்கப்புறம் இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க கடைசியில் தப்பிச்சாங்களா இல்லையா இந்த குரூப்புக்கு என்ன தான் நடந்துச்சு அதுதான் இந்த படத்தோட ஒரு வேற லெவலான ஸ்டோரியாகவே இருந்துச்சு படத்தை பாருங்கள் க்ரைம் கேட்டகிரியாக சூப்பராக எடுத்திருக்காங்க படம் முழுக்க இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க இந்த படம் பார்க்கும்போது பெருசாக உங்களுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே போரே அடிக்கல அந்தளவுக்கு படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக எங்கேஜிங்காக ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருக்காங்க நல்ல ஒரு ஆக்ஷன் க்ரைம் த்ரில்லர் மூவியாக இந்த படம் வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை தாராளமாக நம்பி பார்க்கலாம் இந்த படம் இப்போ தான் ரீசெண்டாக தமிழ் டப்பிங்லாம் வந்திருக்கு ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ நான் சொன்ன இந்த படங்கள் எல்லாமே இப்போ ரீசெண்டாக தான் தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு ஸோ பார்க்காதவங்க இந்த படங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு எல்லா படங்களையும் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவை அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம் பை கைஸ்